நாகூர் இந்த நாகேஸ்வரன் குழந்தை கீழ்கோட்டத்து இந்த நாகேஸ்வரன் கோவில் இதெல்லாம் ஆதிசேஷன் கார்கோடன் தட்சகன் ராகு என்கிற பாம்புகள் வந்து வழிபட்ட தலம் சிவராத்திரி அன்னைக்கு இந்த நாலு தலத்தையும் வழிபடுவது சிறப்பு திருப்பாம்புரம் திருநாகேஸ்வரம் நாகை காரோணம் நாகூர் நாகூர்னா நீங்கள் தர்கா நினைக்கப்படாது நாகூர் பாடல் பெற்ற ஸ்தலம் அதனால தான் நாகம் வழிபட்டதுனால அது பேர் நாகூர்னு பேர் பின்னால் வந்தவங்க வேற மாதிரி பண்ணிவிட்டாங்க அதே போல் வேளாம் கன்னிங்கிறது அம்பாளுடைய பேர் வேள் போன்ற விழிகளை உடைய அன்னை இருக்கிற ஊர் அந்த ஊர் அது சிவாலயம் இருக்குது அந்த ஊரில் போய் பாருங்க நம்ம தான் அங்கே போகிறது கிடையாது வேற எங்கே தானே போகிறோம் சிவாலயம் இல்லாத ஊரே கிடையாது வைப்பு ஸ்தலம் நாகூர் அந்த நான்கு ஆலயங்களையும் சிவராத்திரி அன்னைக்கு ஆதிசேஷன் வழிபட்டதுனால இதற்கு சர்ப்ப தோஷங்களை நீக்குகிற தலம் போன பிறவியில பாம்பை கொன்ற பாவம் இந்த பிறவியில பாம்புக்கு செய்த பாவம் சர்ப்பங்களுடைய சாபம் இவையெல்லாம் தீர்வதற்கு வழிபட வேண்டிய இடம் திருநாகேஸ்வரம் அங்கு போய் செண்பக மலர்களால் அங்கே இருக்கிற இறைவனை வழிபடணுமா அதுக்கு பேரே செண்பகாரண்யம்னு பேர் செண்பக மர காடுகள் சூழ்ந்த இடம் திருநாகேஸ்வரம் அதனால நாலரை டு ஆறு அந்த நேரத்தை குறிச்சு வச்சுக்கிட்டு கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல போய் அதில் சில பேர் ஊத்துற பால் நீல கலரில் வருதான்னு பார்க்குறான் அங்கே இருக்கிற ராகவ கும்புறது இல்லை அப்பையும் கூட டெஸ்ட் பண்ணுறான் அவர் பார்க்குறாரு கவலையே படாத எனக்கு ஆயிரம் பல்லு இருக்கு வந்து கிடைக்கிறேங்கிறாரு உனக்கு 32 எனக்கு 1000 பல்லு வச்சிருக்கிறேன் 1000 தலையுடையவன் நான் அதனால அங்கே இருக்கிற இறைவன் ரொம்ப அற்புதமான கருணை வடிவானவர் நாகேச்சரவணர் நற்றுணையாவர் போலும் நாகேச்சரவணர் நல்ல துணையாக இருப்பாராம் அதனால யாருக்காவது இந்த தோஷம்லாம் இருந்ததுன்னா நீங்கள் காலகஸ்தி போக வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கு வழிபாட்டில் யாரெல்லாம் கலந்து கொண்டார்களோ அவர்களுக்கு ராகுனால் கேதுவினால் ஏற்படக்கூடிய சர்ப்ப தோஷங்கள் நீக்குவதற்கு காளி பிள்ளையாரும் அப்பபெருமானும் நாவுக்கரசு நாயனாரும் நமக்கு வழிவகுத்திருக்கிற உயரிய மந்திர